ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு மருத்துவ குழுவை கொடுக்கிறோம். மருத்துவர்கள், செவிலியர்கள் அவர்கள் சார்ந்த ஒரு குழுவை இன்றிலிருந்து கொடுக்கிறோம். அவர்கள் அவர்களின் துணையோடு அவர்கள் தொகுதியில் உள்ள மக்களை ஊக்கப்படுத்தி அதன் மூலம் 100% தடுப்பூசி போடுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இது நான் அவர்களுக்கு வைக்கும் ஒரு கோரிக்கை. அது மட்டுமல்லாமல் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தனியாக யாரெல்லாம் விடுபட்டு இருக்கிறார்களோ விடுபட்டவர்களின் பெயரை கணக்கெடுத்து அதன் மூலம் விடுபட்டவர்களுக்கெல்லாம் தடுப்பூசி போடுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றிலிருந்து ஆரம்பித்து இன்னும் 15 நாட்களுக்குள் முற்றிலுமாக தடுப்பூசி போட்ட மாநிலமாக மாற வேண்டும் என்று பல திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி மாணவர்கள், இந்த 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பரீட்சைக்கு போகணும்னா தடுப்பூசி போட்ட சர்டிஃபிகேட் கட்டாயம் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். இன்னும் அரசாங்க சலுகைகள் கிடைக்க வேண்டுமென்றால், இன்னும் சொல்லப்போனால் தீபாவளிக்கு அரசாங்கம் சில சலுகைகள் அறிவித்தால் இவையெல்லாம் பெற வேண்டுமென்றால் கூட தடுப்பூசி போட்டிருக்க வேண்டும். ஏன்னா தடுப்பூசி நமக்காக போடலை, அவங்களுக்காக போடுறோம். ஆக என்ன சலுகைகள் அரசாங்கம் கொடுத்தாலும் பண்டிகைகள் வந்தாலும் அதை கொண்டாடுவதற்கு நல்ல உடல்நலம் வேண்டும். அந்த உடல்நலத்தை சரியாக பார்த்து கொள்ளாமல் சலுகைகள் கிடைப்பதும் இல்லை என்றால் வீட்டில் விழாக்கள் கொண்டாடுவது முடியாத காரியம். அதனால் இது அரசாங்கம், நான் மக்கள்கிட்ட நேரடியாக ஒரு கோரிக்கை வைக்கிற, இன்னும் போட்டுக்கொள்ளாத அந்த 40-35% பேர் தயவு செய்து போட்டுக்கொள்ள வேண்டும் என்பதும் எனது கருத்தாக இருக்கிறது.